வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் பதிமூன்று மிஸ்டர் சி இணையதள வானொலி வழங்கும் விருதுநகர் மாவட்ட செய்திகள் ராஜபாளையம் அருகே டாஸ்மாக் கடையை வேறு இடத்திற்கு கோரி பள்ளி மாணவ மாணவிகள் கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ராஜபாலேம் அருகே உள்ள சோழபுரத்தில் இயங்கும் தனியார் பள்ளி சோழபுரம் ஆசிலாபுரம் பனமேடு நரிமேடு இந்திரா காலனி முரம்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இவர்கள் பள்ளிக்கு செல்லும் சாலையில் புதியதாக டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டுள்ளது இந்த கடையில் மது அருந்தும் நபர்களில் சிலர் மாணவ மாணவிகளுக்கு இடையூறு செய்யும் வகையில் நடந்து கொள்வதாக தெரிகிறது மேலும் சிலர் அந்த வழியாக செல்லும் மாணவிகளை கேலி செய்வதும் தகாத வார்த்தைகளால் பேசுவதும் வழக்கமாகிவிட்டது இது குறித்து கிராம மக்கள் சென்று தட்டி கேட்கும் பட்சத்தில் அந்த இடத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுகிறது எனவே இந்த கடையை இடமாற்றம் செய்ய கோரி கிராம மக்கள் பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தனர் இந்நிலையில் பள்ளியிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த ஆறாம் வகுப்பு மாணவன் ராஜ்குமார் மீது மது அறிந்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர்கள் மோதியுள்ளனர் இதனால் மாணவர் தலையில் ரத்த காயம் ஏற்பட்டுள்ளது உடனே அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை அளித்துள்ளனர் இதுபோன்ற சம்பவம் அடிக்கடி நடப்பதால் டாஸ்மாக் கடையை வேறு இடத்திற்கு மாற்றக்கோரி அந்த பகுதியை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கிராம மக்கள் நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சிவகாசியில் உள்ள பட்டாசு கடைகளில் வெடிகளை வாங்கி செல்ல வெளியூர் வியாபாரிகள் அதிக அளவில் வந்து குவிந்துள்ளனர் பல வெடிகளுக்கு இப்பொழுதே தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அடுத்த மாதம் ஆறாம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது இந்த பண்டிகைக்காக சிவகாசியில் உள்ள எட்நூத்தி எழுபது பட்டாசு ஆலைகளில் பலதரப்பட்ட வெடிகள் தயாரிப்பு பணிகள் மும்பரமாக நடைபெற்று வருகிறது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உற்பத்தி குறைவு என்று கூறப்படுகிறது டெல்லி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு பட்டாசு கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்ட காரணத்தினால் பல பட்டாசு ஆலைகளில் உற்பத்தி குறைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு விசாரணை நடந்து வந்த நிலையில் பெரும்பாலான பட்டாசு ஆலைகள் தங்களது உற்பத்தியை தானாகவே முன்வந்து குறைத்துக் கொண்டன இந்நிலையில் டெல்லி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை தவிர மற்ற இடங்களுக்கு பட்டாசுகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய பட்டாசுகள் செல்வதிலும் சில காரணங்களால் தாமதம் ஏற்படுகிறது இவர்கள் தங்களுக்கு தேவையான பட்டாசுகளை இங்குள்ள மொத்த விற்பனை கடைகளில் ஆர்டர் கொடுத்து வாங்கி செல்கிறார்கள் இவர்கள் கேட்கும் பட்டாசுகளில் சரவெடி தரைச்சக்கரம் ரோல் கேப் வெடி போன்றவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது புதுப்புது வெடிகள் அதிக அளவில் சந்தைக்கு வந்துள்ளதால் விற்பனை சூடுபிடிக்கவும் தொடங்கியுள்ளது ராஜபாளையம் அருகே போலீஸ் அதிகாரிகள் ஆயுதப்படைக்கு மாற்றத்தை ரத்து செய்யக்கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ராஜபாளையம் அருகே உள்ள சுந்தரராஜபுரம் கீழ மாரியம்மன் கோவில் பொங்கல் திருவிழா நடைபெற்றது இத்திருவிழாவிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை சேத்தூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமார் புறநகர் சப் இன்ஸ்பெக்டர் ராமசாமி ஆகியோர் செய்திருந்தனர் திருவிழா முடிந்ததும் கிராம மக்கள் பாதுகாப்பு ஏற்பாட்டாளருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் போலீஸ் அதிகாரிகள் இருவருக்கும் சால்வை அணிவித்ததாக கூறப்படுகிறது பற்றி மற்றொரு தரப்பினர் மாவட்ட போலீஸ் நிர்வாகத்திற்கு புகார் கொடுத்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து மாவட்ட போலீஸ் நிர்வாகம் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமாரையும் சப் இன்ஸ்பெக்டர் ராமசாமியையும் ஆயுதப்படை போலீஸுக்கு மாற்றம் செய்து உத்தரவிட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மாறுதல் உத்தரவை ரத்து செய்ய வலியுறுத்தியும் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அங்குள்ள ஆதி திராவிட நலத்துறை உயர்நிலைப் பள்ளி மற்றும் பள்ளிகளில் படிக்கும் முன்னூறு மாணவ மாணவிகளை பள்ளிக்கு அனுப்பாமல் புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனா் ஆவியூர் துணை மின் நிலையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி மின்தடை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அருப்புக்கோட்டை கோட்ட மின்வாரிய செயற்பொறியாளர் முத்தரசு நேற்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆவியூர் மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக வரும் திங்கட்கிழமை அக்டோபர் பதினைந்தாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஆவியூர் காரியப்பட்டி தோனுகால் புல்வாய்க்கரை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்சார விநியோகம் இருக்காது என்று தெரிவித்துள்ளாா் இத்துடன் விருதுநகர் மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் வழங்கும் செய்திகள் பாரா ஆசிய விளையாட்டுப் போட்டியில் நேற்று மட்டும் ஐந்து தங்கப்பதக்கங்களை வென்ற இந்தியா பதக்கப்பட்டியலில் ஒன்பதாவது இடத்தில் உள்ளது சேலம் தர்மபுரி மண்டலத்திற்கு முப்பது புதிய அரசு பஸ்களை கலெக்டர் ரோகிணி கொடியசைத்து நேற்று தொடக்கி வைத்தாா் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி சேலம் ஏற்காடு மலைப்பாதையில் மக்கள் இரண்டு மணி நேரம் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன வேலூர் மத்திய சிறையில் கண்காணிப்பு கோபுரத்தின் கீழ் மண்ணில் புதைத்து வைக்கப்பட்ட செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது வழக்கமான சோதனையில் சிறை காவலர்கள் ஈடுபட்டபோது செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் பருதி இளம்வழுதி உடலுக்கு திமுக தலைவர் மு ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார் பருதி இளம் வழுதியின் மறைவு மிகப்பெரிய இழப்பு என்று அவர் இரங்கல் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதவி விலக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார் நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் முறைகேடுகள் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஸ்பைஸ் ஜெட் விமான சேவை நிறுவனம் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் சிங்கப்பூர் தோஹா குவைத் அபுதாபி ரியாத் கோலாலம்பூர் டெஹ்ரான் சாலாலா குன்மிங் ஆகிய நகரங்களுக்கு விமான சேவை தொடங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் டாக்டர்கள் செவிலியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மருத்துவமனை காவலர் தாக்கப்பட்டதை கண்டித்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் டாக்டர்கள் செவிலியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனா் மத்திய உள்துறை அமைச்சகம் சண்டிகர் மாநில அரசிற்கு அனுப்பியுள்ள அறிக்கையில் சீக்கிய மதத்தை சேர்ந்த பெண்கள் இருசக்கர வாகனங்கள் ஓட்டும்போது ஹெல்மெட் அணிவதை கட்டாயப்படுத்த வேண்டாம் என்று கூறப்பட்டுள்ளது இது தலைப்பாகை அணியாத சீக்கிய பெண்களுக்கும் பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டீசல் விலை உயர்வை கண்டித்து நாகையில் மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் முன்னூறு பெண்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோரை போலீசார் கைது செய்துள்ளனர் ஸ்பெயின் நாட்டின் மஜோர்கா தீவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலகின் நம்பர் ஒன் டென்னிஸ் வீரர் ரஃபேல் நடால் உதவி புரிந்துள்ளதற்கு பெடர் கோவிச் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார் அல்சைமர் நோயுடன் தொடர்புடைய பகுதியை தெளிவாக புரிந்து கொள்ளும் வகையில் அமெரிக்காவில் உள்ள விஞ்ஞானிகள் இதுவரை இல்லாத வகையில் மூளையின் நினைவக பகுதியான ஹிப்போ கேம்பஸில் விரிவான மாதிரியை உருவாக்கியுள்ளனா் சென்னை கடற்கரை காஞ்சிபுரம் ரயில்கள் டிசம்பர் முதல் அரக்கோணம் வரை நீட்டிக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே சென்னை கோட்ட துணை முதன்மை பொறியாளர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் பங்குச்சந்தை கட்டுப்பாட்டு அமைப்பான செபி நான்கு நிறுவனங்களின் சொத்துக்களை ஏலம் விட உள்ளது முதலீட்டாளர்களின் பணத்தை வசூலிக்கும் நடவடிக்கையாக இந்த நிறுவனங்களின் சொத்துக்கள் ஏலம் விடப்பட உள்ளன ஆந்திர மாநிலத்தில் விஜயநகரம் வால்டைட்டர் பிரிவு இடையே புயல் எச்சரிக்கை விடப்பட்டு இருப்பதால் இன்று இயக்கப்பட இருந்த சென்னை சென்ட்ரல் விசாகப்பட்டினம் வாராந்திர எக்ஸ்பிரஸ் ரத்து செய்யப்பட்டுள்ளது பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த பள்ளிக்கல்வித்துறை மந்திரி மகேஷ் ராஜினாமால் கூட்டணி அரசிற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று முன்னாள் முதல் மந்திரி சித்ராமையா கூறியுள்ளாா் இந்திய வெல்டிங் நிறுவனம் சார்பில் சென்னையில் உள்ள கெம்பி இந்தியா நிறுவன வளாகத்தில் தேசிய அளவிலான சிறந்த பெண் வெல்டரை தேர்வு செய்வதற்கான போட்டி நடந்தது இந்தியன் வெல்டிங் நிறுவன தலைவரும் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி நிலைய இயக்குனருமான அருண்குமார் பாதுரி தலைமை தாங்கினார் தமிழகத்தில் வெள்ள பாதிப்பு தடுப்பு மணிகளுக்காக ரூபாய் நான்காயிரத்தி நானூற்றி பதினைந்து கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் உதயகுமார் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழகத்தில் மழை பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகளாக நாலாயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்பது இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திரமோடி வரும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் ஜப்பான் பயணம் மேற்கொள்ளவுள்ளாா் இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி ஜப்பான் செல்கிறார் சதம் அடித்து முன்னூறு பந்துகளை சந்தித்து பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்டை டிரா செய்ய உதவிய கவாஜாவை பெயின் பெரிய அளவில் புகழாரம் சூட்டியுள்ளார் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையிலான நான்காவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வான்கடை மைதானத்திலிருந்து மாற்றப்பட்டுள்ளது மெட்ரோ ரயில் பகுதிகளில் கட்டிடப் பணிகளை மேற்கொள்ள மெட்ரோ ரயில் நிர்வாகத்திடம் தடையில்லா சான்று பெற வேண்டியது கட்டாயம் என்று மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஹர்தீப் எஸ் பூரி கூறியுள்ளார் டெண்டர் முறைகேடு புகார் குறித்து சிபிஐ விசாரணைக்கு சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ள நிலையில் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்ய இருப்பதாக அதிமுக நிர்வாகிகள் கூறியுள்ளனர் மக்களவையில் நிறைவேறிய முத்தலாக் மசோதா மாநிலங்களவையிலும் நிறைவேறும் என்று பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இனி தெரிந்து கொள்ளலாம் இந்தியாவில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் இந்தியாவில் ஆபரண தங்கம் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் மூன்றாயிரத்தி ரூபாய்க்கும் வெள்ளி ஒரு கிராம் நாற்பத்தி ஒரு விற்கப்படுகிறது பெட்ரோலின் விலை ஒரு லிட்டருக்கு இரண்டு காசுகளாகவும் ஒரு லிட்டர் டீசல் எழுபத்தி ஒன்பது ரூபாய் காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இந்த செய்தி அறிக்கை